ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிளேஸ் தேனி டிஸ்ட்ரிக்ட் குரங்கணி ஹில்ஸில் இருக்குது. தேனியிலேருந்து குரங்கணி 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. போடியிலேருந்து குரங்கணி போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. குரங்கணி போகிற நிறைய பேருக்கு அதிகம் இந்த ஃபால்ஸ் தெரியாது. பொதுவாக குரங்கணி போகிறவங்க அங்கே உள்ள மெயின் ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த ஃபால்ஸ் குரங்கணிக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. குரங்கணி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே குரங்கணின்னு ஒரு சைன் போர்டு இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸுக்கு நம்ம போகலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி எல்லாமே நல்லா இருக்கும். போகிற வழியிலேயே பெரிய பெரிய பாக்கு மரங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ரிவர் வர டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி போனாலே இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம போகலாம். ஃபால்ஸ் கிட்ட போகிற வரைக்குமே பாதை ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு அங்கே உள்ள ரிவரை கிராஸ் பண்ணி பாறையில் தான் மேலே ஏறி போகணும். ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணுறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஃபால்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணீங்கன்னா ரிவரில் இருந்தே அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். ரெய்னி சீசனில் போனோன்னா பாறையெல்லாம் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாகவே போகணும். குரங்கணியில் இப்படி ஒரு அழகான அருவி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நானுமே நிறைய தடவை குரங்கணி விசிட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக குரங்கணிக்கு போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தேன். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம எங்கே வேணாலும் குளிக்கலாம். ரிவரில் குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம், இல்லை வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடியே சின்ன குளம் மாதிரி இருக்கும், அங்கே ஆழமாக இருக்கிறதுனால ஸ்விம்மிங் தெரிஞ்சால் இங்கே குளிக்கலாம். Thank you.
குரங்கணி போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வாட்டர் ஃபால்ஸையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.